வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போனா விஜய் சித்து விலாக் சமூக சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? நம்ம இப்ப பக்கம் ரெடி ஆயிட்டோம். நம்மளுடைய ஃபேவரட் ஷாட்ஸ் இந்த ரூம்ல இருந்து பாக்கும்போது அப்பதான் என்னது என்னது படிக்கிறேன். பசு போறதுக்குலாம் செத்துருவாங்க போல இருக்கு பாவம். நடந்தது வீட்டுக்கு போற ஜிஎஸ்டி, இதுக்கு இல்லாம கே ஜிஎஸ்டி ஒன்னு இருக்கு, கேட்டு வாங்குற ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி ஒன்னு இருக்கு. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிருக்கீங்க. நீ அஞ்சு பேர் ஸ்கூல் பேசுவாரு. இதுலதான் ரோமன் தயனாலாம் போவாங்க, பாத்திருக்கியா? ரோமன் தயனா. சோ அதான் இப்படி வந்து எல்லாத்துலயும் ஆனா இங்க துபாயில அப்படி எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா மத்த நாடு மேலை நாடுகளா இருக்கு. மேலை நாடுகள், மேலை நாடுகள் அப்படி வர அப்படி வர அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வர எல்லா பொருட்களுமே இங்க இருந்து வந்து கிட்டத்தட்ட ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி. ஹோல்சேல் மார்க்கெட்ல 100 ரூபா வாங்குற பொருள் எவ்வளவு இருக்கும்? ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரிதான் இங்க. அதனாலதான் இங்க ஐபோன் இந்த பெரிய பொருட்களுக்கு கம்மி விலையில கிடைக்குது. ஆமா, எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா இங்க வந்து பிளான் பண்ணுங்க. என்ன நடந்ததுன்னு சாவுக்குட்டுக்கு போற மாதிரி இவன் மூஞ்ச வச்சுக்கிறான். உன்னை எதுக்கு தெரியுமா கூட்டு வந்தாங்க? இத கேமரா பண்றதுக்கு. அவன்கிட்ட கொடுத்துட்டு சும்மா சுத்தி நிக்கிறேன். ஆனா இந்த ஊர் வந்ததுல இருந்து நடக்கும் அவங்களுக்குள்ளே
போன வருஷம் தான் அக்கம் பாய் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. யாரு பொண்ணு? பெண்ணு. இது யாரு? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சூப்பா இருக்கு. வளர்க்குறீங்களே, தொப்பு தொப்பு பெருசாயி நல்ல பைசா வந்தாச்சு. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டி சாய்ஸ் பாய் வந்து அக்ரம் பாய். இவர் வந்து நீங்க நம்மளோட ஸ்டார்டிங் வீடியோல நம்ம இங்க வந்து நிறைய நம்ம போன் இங்கதான் வாங்கணும். நம்ம போன் வந்து இங்கதான் வாங்கணும். எல்லாரும் எடுத்துட்டு எல்லாமே ரெண்டு எடுத்து எடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக இப்ப ஒரு இது சொந்தமாங்க போறாங்க. 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 6 லட்சம்? ஆமா, 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இல்ல, நம்ம கடைக்கு நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு ரீல்ஸ் எல்லாம் போடுறேன். நம்ம கொஞ்சம் போன் பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க. போட்டா அப்புறம் எல்லாரும் கடைக்கு வருவாங்க, வந்து எல்லாம் மண்டே பொழக்கம் எனக்கு எனக்கு ஓகே, கொலாபுனா ஓகே. இவரை கொலை பண்ணிட்டு கொலா பண்ண கேட்டா கொலை பண்ணுறீங்களா? ஐயோ, பின்னாடி தெரியுது. என்னடா யாண்டா அவன் கொஞ்சம் இந்த மாதிரிதான அவர் பாட்டுக்கு நிக்கிறாரு கேமராமேன். என்ன எவ்வளவு எவ்வளவு என்ன ஆகுதுன்னு கேட்டோட ஏன் போய் சும்மா நிக்கிறேன்? மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஆளுங்கதான் என்ன எடுத்து சும்மா இப்ப உங்க கடைய ஷார்ட் போட்டா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டு என்னது ஷார்ட் போட்டா உங்களுக்கு
ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது, அப்படி அங்க போட்டா மண்ணாவும் காக்கா வலிப்பில்ல. நானே விளம்பரம் செய்யும் வெளில போ. இது வாங்கறத பத்தியா சூரியன் கேக்குறாரா? சூப்பர்ல பேசு. இவன் ஒரு ஆளுன்னு கூட்டம் என்ன பண்ணிட்டு தெரியாது என்னடா சொல்றீங்க, என்னடா பேசுறீங்க? உனக்கு எதுவுமே வரல, நமக்கு வரவும் மட்டும் இப்படியே இருக்கானுங்க. இதுதான் நம்ம கேட்ட சோனி FX3. ஆமா, இதுதான் நம்ம கேட்ட பாடி, இதுதான் நம்ம கேட்ட லென்ஸ். ஆனா இது நம்ம கேட்ட கேமரா இல்ல. ஆனா இவன் கேமராமேனே இல்ல, இவன் போட்டோகிராஃபர், இவன் கேமராமேன் கிடையாது. என்ன வீடியோ எடுத்தா எடுக்கிறதுக்காக எடிட் பண்ற மாதிரி எடிட்டர் எடுத்துக்கிட்டான். எடிட் பண்றவன் அவன் தான் எடிச்சு, இவன் வந்து இவனுக்கு ஏத்த மாதிரியே ஒருத்தனை கூட்டு வந்திருக்கான். அதான் கேம்ஸ்அப். கேம்ஸ்அப்போ இல்லையோ, நம்ம ஆபீஸ்க்கு நம்ம கேமரா வாங்க போறோம். சோனி FX3 இது FE 1635 லென்ஸ். இந்த பாருங்க இதுக்குள்ள நம்மளோட இந்த மைக்கையும் சார்ஜ் போட்டுக்கலாமா? என்னன்னே தெரியாதுல்ல. இவன் கேமராமேன் இல்ல, தர்த்தினியம் புடிச்ச மாதிரி பேசிட்டு அண்ணா கேமரா வாங்கி ரெண்ட் எல்லாம் விடுவான். நம்ம ஏதாவது ஈவெண்ட் எல்லாம் போறீங்கன்னா நீ அண்ணன் போவான். வெளியே எவ்வளவு போகுது நாளைக்கு ரெண்ட் கேமரா? கழுத்துல மாட்டிருந்தானா? எடுத்துட்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்றது மூஞ்சில காட்டணும். அவருக்கே கேமரா தெரியுது, பாடி லென்ஸ் எம்சி எல்சி எல்லாம் தெரியும். அவரையும் நம்ம கேமரா பண்ண கூட்டு போயிடும். அதான் சொல்றேன், நீங்க நீங்க வந்துருங்களா சட்டம் நம்ம கூட பேசாம போட்டோகிராஃபர். சின்ன ஒரு இது வாங்கினா கூட துணி வாங்கிட்டு அதுல ஒரு அன்பாக்ஸ் ஒரு இது பண்றோம். முதல் கேமரா இனியாலே முதலில் நாம் கண்டெடுத்தது பேட்டரி சார்ஜர். செம்மையா இருக்கு. ஸோ இதுதான் சோனி FX3. சார், இந்த கேமரா எத்தனைக்கும் நம்ம ரெண்டுக்காக வாங்கி வாங்கி முதல் தடவை இந்த கேமராவை நம்ம கையில பார்க்கும் போது நம்ம கண்ண நம்மளாலேயே நம்ம சிலுக்குது. நம்ம உழைச்சி வாங்கின சந்தோஷமா இருக்கு. இதை எடுத்து இப்படி ஒட்டினோட நீங்க என்ன யாரும் எதுவும் 10 மணிக்கு கடைக்கு போறவன் போல இருக்கு. இதை பிச்சு இதுக்கிலேயே ஒட்டுறான்னு தப்பா நினைக்காதீங்க. புரியுங்க புரியுங்க. நெஞ்சே வலிச்சிரும் எனக்கு நான் அதோட பயங்கரமா இருக்கு. ஆமா தக்கையா இருக்கு. ஆமா ஓ வெயிட்லெஸ்ஸா இருக்கு. உண்மையிலேயே இந்த கேமரா உனக்கு நிறைய ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப எங்களுக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு. தொடர்ந்து ஒரு மாதிரி கூசுது கையை. இது ஒரு மாதிரி ஒரு ஃபீல். நம்ம அடுத்தது வந்து அன்பாக்ஸ் பண்ண போறது ஒயர்லெஸ் ப்ரோ 2 அட்வான்ஸ்லாம் வந்து ஹோலி லேண்ட்ல ஏதோ ஒன்று வந்திருக்கு. இன்னொன்று குட்டியா இவ்வளவு பெருசு மைக் வைக்கிற இடமே தெரியாம குட்டியா இருக்கிறதுக்குலாம் வந்தது. ஓகே இப்போ நீங்கள் சரி சரி சலவில் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் புது மைக் வாங்கிட்டோம். அதுலேருந்து நாங்கள் செக் பண்ணுறோம். பயங்கரமாக இருக்கா? பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது நார்மல் கோ ப்ரோ ஒயர்லெஸ் ரோடு. இதுவும் பிரிக்குது. இப்போ இனிமே வந்து என்னுடைய மிமிக்ரி வாய்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டியாக கிளியராக வரும். அதிச்சாரே வந்து பேசுகிறீங்க. நான் இதில் தான் பேசுவேன். அவ்வளோ குவாலிட்டி பக்கவாக இருக்கேன். புது கேமரா ஆன் பண்ண போகிறோம். புது கேமரா வாங்கிருக்கோம்னா பக்காவான ஆட்களை காட்டும் பக்காவான ஒரு இதை இடத்த கேப்சர் பண்ணுவோம். தம்பி தேவதன் பண்ணுங்க. எதை பண்ணுங்க? ஐயோ என்னாச்சு? இதை அமுத்திட்டேன் இதை அமுத்திட்டேன். போட்டோ எடுத்துட்டேன்டா. நல்லா இருந்துச்சு. இது சூப்பரா இருந்துச்சு. அது இந்த இது கேமரா இதெல்லாம் என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று வாங்கினா. இதெல்லாம் வீட்டுக்கே தெரியாம காசு சேர்த்து வச்சு காலேஜ் பிடிக்கும் போது வாங்கினா என்னதான் ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு வீடியோ போட்டோ எடுத்தான். கேவலமா எடுத்தான் ஸ்டார்டிங்ல. ஆனா இப்ப பயங்கர சூப்பரா எடுக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இருக்கா வச்சிருக்கான். அப்போ அதான் இப்ப எல்லாம் பயங்கரமா நல்ல குவாலிட்டியாவே எடுக்கிறான். நல்லா இருந்துச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும். பை.